மேலே சகோதரன் சொல்லுவோம், பாண்டியன் சொல்லுவோம், தெரியல மேடைக்கு வந்தோம் தேனே சொல்லிக்கலாம். இண்டஸ்ட்ரியில் எனக்கு அதிக ஒரே ஒருத்தன் யாருன்னா பாண்டியன் தான். என்னடா படம் பணம் சம்பாதிக்கிற மாதிரி படம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லிட்டே இருப்பான். அவன் நிறைய விஷயங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கான் நினைப்பேன். நான் வம்சத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப சொன்னால் கம்பெனி ஆரம்பிச்சு படம் ஆரம்பிக்க போகிறேன், யாருமே நம்மள. அன்னைக்கு சின்னதாக மெரினா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணேன்னா பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் வரலனா இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்காது நான் நினைக்கிறேன். அது பாண்டியராஜனுடைய துணிச்சலுக்கு கிடைத்த வெற்றி. அந்த அதை நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட சிறியதே அல்லது வெகு சாதாரண எளிமையான விஷயங்களே மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தருகிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய நீச்சி தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். ஹைக்கு சிறியதே அல்லது உலகத்தே ரொம்ப சிறிய கவிதை தான் ஹைக்கு. ஒரு ஜப்பானிய தத்துவம். சீனராம சமயம் என்னோடய குழந்தைகளோட ஒரு விஷயம் சொன்னான், நீ புகழ்லாம் என்னன்னு அப்படின்னு கேட்டேன். தெரியல, சமூகத்திற்கு நீ செய்யக்கூடிய நன்மைக்கு சமூகம் உனக்கு திருப்பி கொடுக்குறதா இருந்தால் புகழ் அப்படின்னா இந்த படம் அந்த புகழை உங்களுக்கு கொடுக்கும், அந்த புகழ் நீடித்திருக்கும் நான் நம்புகிறேன். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அழகர் சாமியின் குதிரையில் தொடங்கினாங்க, இன்னைக்கு திரும்பவும் ஹைக்குள் வந்து சேர்ந்துருக்காங்க. நடுவில் நிறைய படங்கள் பண்ணாங்க, பட் இந்த அழகர் சாமியின் குதிரைக்கு பிறகு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மிக பெரிய ஒரு பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நினைக்கிறது வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, 100 கோடி 200 கோடி தெலுங்கு தமிழ் போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் எல்லாத்துலேயும் பிளேக்கப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டோ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நடிக்க முன்வரதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கம்பீரம். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் சூர்யாவுடைய எண்டி தோலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பண்ணி தான் அவங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்ன ஒரு 100-200 கோடி பண்ணுறது மட்டும் இல்லை, அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, கல்வியோட சுரம் கல்விக்காக தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் ஒரே ஒரு வசனம் ரொம்பவும் துன்புறுத்தின, ரொம்பவும் பயப்பட வச்ச, ரொம்பவும் மனசை வலிக்க வச்ச, ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து டீசி கொடுக்குறப்ப புதுசு புதுசாக ஒரு நோயும் சொல்லி அனுப்பிடுறாங்க பெற்றோர்கள். அப்படிப்பட்ட நிறைய பெற்றோர்கள் நான் பார்த்துருக்கேன், குழந்தைகளை பார்த்துருக்கேன். இந்த படம் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல அமைதியை கொடுத்தாலே போதும், மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.